விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மைக்ரோ நியூட்ரியண்ட்டையும் ஹியூமிக் ஆசிட்டையும் கலந்து கொடுக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க ஃபோலியார் ஸ்ப்ரேயாக கேட்டிருக்காங்களா அல்லது வேர் வழியாக கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காங்களான்றது தெரியல. இருந்தாலும் நீங்கள் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக, அதாவது வந்து இலைவழி தெளிப்பாகவும் தாராளமாக நீங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மற்றும் ஹியூமிக் ஆசிட் இரண்டையும் கலந்து தெளிக்கலாம், தாராளமாக தெளிக்கலாம். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம என்ன பயிருக்கு தெளிக்கிறோம் அப்படின்றத வச்சு அந்த அளவுகளை மட்டும் மாற்றிக்கலாம். மற்றபடி இரண்டையும் சேர்த்து நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம், முக்கியமாக மைக்ரோ நியூட்ரியன்ட் மற்றும் ஹியூமிக் ஆசிட். ஏன்னா இரண்டுமே வேறு வேறு பொருட்கள். ஸோ ஆனால் இது ரெண்டுமே பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பயிருடைய ஆரோக்கியத்துக்கும் நல்ல மகசூலுக்கும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான பயிர்களை வளர்க்குறதுக்கு முக்கியமான சத்துக்கள் அப்படின்ற மாதிரி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைந்த அளவே தேவையானது மற்றும் அதிக பலன்களை தரக்கூடியது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். அதாவது ஒரு பயிருக்கும் சரி ஒரு மனிதர்களுக்கும் சரி மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நியூட்ரியன்ட் சத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குறைந்த அளவில் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உடல் செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி தான் பயிர்களுக்கும். ஸோ அது வந்து குறைந்த அளவு தேவைப்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்றது வேறு, ஹியூமிக் ஆசிட்ன்றது வேறு, இரண்டுமே பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் வளரக்கூடிய பயிர்கள், உதாரணமாக நம்ம என்ன பயிர் கொடுக்க போகிறோம், உதாரணமாக இப்போ நெல் கரும்பு போன்ற கொஞ்சம் கடினமான பயிர்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு 50 கிராம் ஹியூமிக் ஆசிட் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு பூஞ்செடி வகைகள் ரோஸ் முல்லை மல்லி இந்த மாதிரி இருந்தால் கூட இதுக்கு வந்து ஒரு 30 கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ளஸ் ஒரு 30 மில்லி ஹியூமிக் ஆசிட் அந்த மாதிரி கொடுக்கலாம். சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்குறதுனால நீங்கள் தாராளமாக இரண்டையும் கலந்து நீங்கள் வேறு வழியாக கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இது இரண்டையுமே கலந்து கொடுக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் இந்த கொடி வகை பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு தெரியும், பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரியான இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு அளவுகளை வந்து எப்போவுமே ஸ்ப்ரே ஐட்டம் எல்லாமே வந்து அளவை வந்து குறைத்து கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். வாட்டர் மெலோன் மஸ்க் மெலோன் இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அளவு வந்து, உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் சாதாரண பூஞ்செடி காய்கறி வகைகளுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் அல்லது 50 மில்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடி வகை பயிர்களுக்கு அது அப்படியே பாதியாக்கிடணும். ஒரு 25 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி கொடுத்தா போதுமானது. ஸோ அப்போ ஏன்னா அப்போ தான் அது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு முழுமையான வளர்ச்சி இருக்கும், சுரக்காய் போன்ற அந்த மாதிரியான கொடி வகை பயிர்கள். ஸோ அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். பொதுவாக கொடி வகை பயிர்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு பாதி அளவு குறைத்திடணும். ஆனால் அதே மாதிரி கொடி வகை பயிர்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி இரண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை. உதாரணமாக இந்த வாரம் ஹியூமிக் ஆசிட் ஒரு 25 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுத்துறோம், அடுத்த வாரம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு 25 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து, 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட் அடுத்த வாரம் ஒரு வார இடைவெளியில் நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுக்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி அதே வந்து நீங்கள் கரும்பு நெல் அப்புறம் மல்லி இந்த மாதிரியான காடான பயிர்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இரண்டையுமே சேர்த்தே கொடுக்கலாம். ஒரு 50-50 கிராம்ன்றது தாராளமாக கொடுக்கலாம். ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் நல்ல கம்பெனி பிராண்டாக வந்து ஒரு 50 கிராம் அல்லது 50 மில்லி அது மாதிரி வந்து அது கூட வந்து ஹியூமிக் ஆசிட் ஒரு 50 மில்லி அப்படின்ற மாதிரி கலந்து நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு ரசாயன உர செலவை குறைத்து அதிக மகசூல் எடுக்கக்கூடியது, மேலும் வந்து உங்களுக்கு நல்ல தரமான பூக்கள் மற்றும் காய்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிக பூக்கள் எடுக்கும், அது நேரத்தில் அந்த பூக்கள் வந்து உதிராமல் அதிக காய்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். அதாவது ஹியூமிக்ன்றது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். இது வந்து ஒரு திடமான, அதாவது அதிக அளவிலான ஆர்கானிக், அதாவது வந்து இயற்கை தொழு உரம் அல்லது வந்து மாட்டு எரு ஆட்டு எரு போன்ற தொழு உர வகைகள் வந்து நிறைய அளவில் உள்ளது மக்கி ஒரு குறுகிய அளவில் குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹியூமஸ்லேருந்து தயார் பண்ணக்கூடியது அந்த ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு பெரிய பொருள் வந்து மக்கி ஒரு இயற்கை உரம் அல்லது தொழு உரம் வந்து ஒரு பயோமாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்கானிக் மேட்டர் அல்லது அங்கக சத்து, அது வந்து மக்கும்போது அந்த மக்கி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது அதில் கிடைக்கக்கூடியது அந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹியூமஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த ஹியூமிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு நிறைய நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு அதிகப்படியான அளவு மாட்டு எரு
ஆட்டு எரு போன்ற தொழு உரங்களை அதிக அளவு நீங்கள் வயலுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் அல்லது என்ன மகசூல் கிடைக்குமோ அது வந்து நீங்கள் இந்த ஹியூமிக் ஆசிட்டை பயன்படுத்தும் போது கிடைக்கும். அதனால தான் பொதுவாக ஹியூமிக் ஆசிட் தெளித்த வயல்கள் அல்லது ஹியூமிக் ஆசிட்டை பயன்படுத்திய வயல்களை வந்து ஒரு வாரம் 10 நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரிகிறது, அதிக மகசூல் கிடைக்கிறது, அதிக வளர்ச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ட்டை சேர்த்து பயன்படுத்தலாம். ஹியூமிக் ஆசிட்லாம் வந்து 100% இயற்கையானது, தாராளமாக நீங்கள் வந்து அதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்தலாம். மேலும் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அனைவருமே நீங்கள் தாராளமாக இந்த ஹியூமிக் ஆசிட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க. அது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு குறைந்த செலவிலான நல்ல முழுமையான மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படி வர்றதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ரசாயன உரம் வந்து எவ்வளவு தான் போட்டாலும் சரி, உதாரணமாக யூரியா, டிஏபி, பொட்டாஸ் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் எல்லாமே போட்டாலுமே, இந்த உரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த யூரியா, டிஏபி, பொட்டாஸ், காம்ப்ளெக்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே மேஜராக இருக்கக்கூடியது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 சத்து தான் வந்து எல்லா உரங்களையும் மாற்றி மாற்றி வெவ்வேறு அளவுகளில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போட்டால் மட்டும் பத்தாது, அது கூட வந்து பேரூட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம போட வேண்டியது அவசியம். இந்த பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசம் நம்ம அதிகமாக போடுறோம். அது கூட நுண்ணூட்ட சத்துக்களான மெக்னீஷியம், கால்சியம், சல்ஃபர், அப்புறம் வந்து இந்த மாதிரியான சத்துக்கள் அதாவது மேங்கனீஸ், காப்பர், போரான் போன்ற இந்த எல்லா சத்துக்கள், சிங்க், ஃபெரஸ் போன்ற எல்லா சத்துக்களும் கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு நல்ல முழுமையான பயிர் வளர்ச்சி கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டிப்பாக பயிருடைய ஆரம்பகால வளர்ச்சி நிலையிலேயே நீங்கள் கொடுக்கணும். குறிப்பாக நடவு நட்ட அல்லது விதைத்த 10வது நாளிலிருந்து ஒரு 30வது நாளுக்குள்ளாக நீங்கள் இந்த ஹியூமிக் ஆசிட் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அதனால் தாராளமாக எல்லா பயிர்களுக்கும் நீங்கள் இலைவழியாகவோ, இலைவழி தெளிப்பாகவோ அல்லது வேர் வழியாகவோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மேலும் வந்து நிறைய நண்பர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸில் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நியூ மாலிகுல்ஸ்லான்னு சொல்கிறீங்க. போன தடவை கூட ஒரு வீடியோவில் வந்து நம்ம போன தடவை இந்த எல்லா பக்கமுமே போன பட்டத்தில் வந்து நெல்லில் வந்து இலை சுருட்டு புழு இருந்துச்சு, ரைஸ் லீஃப் ஹோல்டர், எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை இருந்துச்சு. வந்து இங்கேருந்து அதாவது வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அப்புறம் விழுப்புரம், வண்டூட்டி, இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே கடலூர் வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. மெயினான மருந்துகள், கோரஜன் போன்ற மருந்துகள் எல்லாம் கொடுத்து கூட கண்ட்ரோல் வரல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் கேட்கும்போது நம்ம வந்து என்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சொன்னோம். அதை நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் அனுப்பினோம், எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய புதிய மாலிக்யூல், நியூ மாலிக்யூல் மருந்து எல்லாமே வந்து கிடைக்கல, அதை வந்து நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதில் ஏதாவது சிரமம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் அனுப்புங்க, அல்லது வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணால் எல்லா சூழ்நிலையும் என்னால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, ஏன்னா நானும் உங்களுக்கு வேலையில் இருக்கேன். நீங்கள் என்ன தேவை, எவ்வளோ ஏக்கர் என்னன்றதை வந்து மெசேஜில் போடுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய பயிர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அதனுடைய ஃபோட்டோவும் கிளியராக எடுத்து அனுப்புங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த ஃபோட்டோ கிளியராக இருந்தால் அதை அனுப்பிவிடுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சரியான மருந்துகள் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன், கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.